ஹாஃபலி கொஸ்டின் பேப்பர் 2017 பார்த்துட்டு இருக்கிறோம். யூ ஆர் கிவன் 2 பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி. ஏ பி ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத்துண்டில் மையம் வந்து சி, நடுக்கு அந்த கோட்டத்தினுடைய மையம் வந்து சின்னு கொடுத்துருக்கு. ஓ என்பது ஆதி புள்ளி எனில் அந்த முக்கோணம் ஏஓபி, அதாவது பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி அண்ட் பாயிண்ட் ஓ, இந்த மூணை ஜாயின் பண்ணால் கிடைக்கக்கூடிய முக்கோணத்தின் உச்சிகளிலிருந்து சி வந்து சம தொலைவில் அமையும் அப்படின்னு சொல்லி நம்ம காமிக்கணும். தொலைவு அப்படிங்கிறப்போ தொலைவு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். யூ ஆர் கிவன் சி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் செக்மெண்ட் joining the points A and B. O is the origin, show that C is at the equidistance from the vertices of the triangle AOB. AOB triangle இருந்து அதனுடைய vertices இருந்து C வந்து equal distanceல இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கணும். இது நம்ம question, இதை வந்து அடிச்சது. இப்போ நம்மகிட்ட மூணு பாயிண்ட்ஸ் இருக்கு. எது எது மூணு பாயிண்ட்? A, B மற்றும் C. சி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓங்கிறது ஆரிஜன் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஆரிஜன் அப்படின்னா என்னது? ஜீரோ. ஓ வந்து ஜீரோ கமா ஜீரோ, ஆதி புள்ளி. அப்போ அந்த ட்ரையாங்கிள் எப்படி வரும் அப்படின்னா, இது ஏபி அப்படிங்கிறது லைன் செக்மெண்ட், கோட்டு துண்டு, அதனுடைய மையம் என்னன்னு கொடுத்துருக்கு சி அப்படின்னு கொடுத்துருக்கு. சி என்பது மையம் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓ என்பது ஆதி புள்ளி. ஆதிப்புள்ளியை நம்ம என்ன சொல்லுவோம்? ஜீரோ ஜீரோ. இது அப்படியே ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். நம்ம என்ன காண்பிக்கணும்? இந்த சிங்கிறது இந்த வெர்டிஸ், இந்த வெர்டிஸ் என்ன? ஓ. ஓலிருந்து ஒரு தொலைவு. இந்த வெர்டிஸ் என்ன? ஏ. ஏலிருந்து ஒரு தொலைவு. இந்த வெர்டிஸ் என்ன? பி. பியிலிருந்து ஒரு தொலைவு. அப்போ சம தொலைவில், இந்த தொலைவு வந்து சமமாக உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம காண்பிக்கணும். தட் இஸ் ஏசி சமம் சிபி சமம் ஓசி. இது வந்து நம்ம காண்பிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மையம் கண்டுபிடிக்கணும். எதனுடைய மையம்? ஏபியின் மையம். அப்போ ஏபியின் மையம் வேணா இங்கே எடுத்து எழுதிக்க. ஏபி இன் மையம், தட் இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் ஏ. Point of A, B. அப்போ மையம் ஃபார்முலா என்ன? எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ பை டூ, ஒய் ஒன் பிளஸ் ஒய் டூ பை டூ. ஸோ இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ. அப்போ எக்ஸ் ஒன் இருக்கிற இடத்துல என்ன வச்சுக்கோ? நாலு. தென் எக்ஸ் டூ என்ன? ஜீரோ பை டூ. தென் ஜீரோ பிளஸ் சிக்ஸ் பை டூ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2,3. அப்போ சி வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒவ்வொரு டிஸ்டன்ஸாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். சி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2,3 அப்படின்றதே கண்டுபிடிச்சோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஓசி கண்டுபிடிக்கலாம். ஸோ ஓசி ஈக்குவல் டு ஓ என்ன? ஓ வந்து ஜீரோ ஜீரோ, தென் சி வந்து 2,3 இல்லையா. அப்போ தொலை பார்க்கணும் என்ன? ரூட் ஆஃப் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ ஹோல் ஸ்கொயர். அப்போ இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ இல்லையா. ஸோ ரூட் ஆஃப் ஜீரோ மைனஸ் ரெண்டு ஹோல் ஸ்கொயர், ஜீரோ மைனஸ் மூணு ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? நாலு பிளஸ் ஒன்பது, ரெண்டு ஸ்கொயர் நாலு ஒன்பது. ஸோ ரூட் ஆஃப் 13 அடகு யூனிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஓசி கண்டுபிடிச்சிட்டோம். தென் நெக்ஸ்ட் வந்து ஏசி இல்லையா. ஏசி பிசி இந்த ரெண்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ தட் யூ ஆர் ஃபைண்டிங் ஏசி. சி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2,3. தென் ஏ வந்து 4,0. அப்போ நம்ம இந்த இடத்துல ரூட் ஆஃப் அதே ஃபார்முலா. அப்போ 2-4 ஹோல் ஸ்கொயர், தென் 3-0 ஹோல் ஸ்கொயர். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒன்றும் இல்லை. நீ 4-2 எழுதலாம் அல்லது 2-4. எனிவே இந்த ஃபஸ்ட்டு ரெண்டும் செப்பரேட் பண்ணுற, அடுத்த ரெண்டும் செப்பரேட் பண்ணுற, இதில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் -2 ஹோல் ஸ்கொயர் தென் 3 ஸ்கொயர். ஸோ 4+9 கண்டிப்பாக சேமாக தான் வந்துட்டுருக்கோம். அதாவது அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? பிசி. பி என்ன? 0,6. தென் இது வந்து ஆறு.
இப்போ இதை எடுத்துட்டு திரும்ப அதே ஃபார்முலா இந்த ரெண்டும் எடுத்துக்கிறோம். தென் ஏதோ மிஸ்டேக்கா, 0.6 டி வந்து 0.6 அடுத்தது. ஓ சாரி, தப்பா எடுத்துட்டேன் இல்லையா. நம்ம அந்த படம் இருந்தால் உனக்கு வந்து ஈஸியாக இருக்கு. படத்தில் பார்த்தீங்கன்னா இது ஓ ஏபிசி. அப்போ இந்த இடத்துல ஏசி மாதிரி அடுத்தது நம்ம எங்கே இருக்கணும், பியும் சியும் எழுதணும். ஸோ பி வந்து 0.6, சி இஸ் ஒன், 2.3. கொஞ்சம் கவனமாக நம்ம எடுக்கணும். அப்போ 0-2 ஹோல் ஸ்கொயர், தென் 6-3 ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த இந்த 2 ஸ்கொயர் 4, 6-3 இஸ் 3. ஸோ திஸ் ஒன் இஸ் 9. ஸோ தட் ஒன் இந்த இடத்துல அழகு அப்படின்னு இருக்குது. ஸோ தட் யூ ஆர் கெட்டிங் பிசி ஈக்குவல் டு ஏசி ஈக்குவல் டு ஓசி. ஸோ அவைகள் சம தொலைவில் அமைந்துள்ளன அப்படின்னு சொல்லி எடுத்து. தேங்க்யூ.